கதைக்களம் நேயர்கள் அனைவரையும் இந்த அழகான பனிப்பொழியும் மார்கழி திங்களில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது திருப்பாவை பாடல் 19. பாடல் தலைப்பு குத்துவிளக்கெரிய. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள் என்னன்னு பார்க்கலாம். குத்துவிளக்கெரிய, அதாவது அவர் படுத்திருக்க கண்ணன் படுத்திருக்க இடத்த சுத்திலும் குத்துவிளக்கு எரிஞ்சிட்டு இருக்கான். குத்துவிளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டிலின் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பிணையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைபூசிய கண்களையுடைய நப்பிண்ணையே, நீ உன் கண்ணவனாகிய கண்ணனை கொஞ்சம் எழுப்புறியா? நீ வந்து எழுப்பவே மாட்டிக்கிற. ஏன்னா கன நேரம் கூட அவனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லை. உன் கணவனை விட்டு நீ வந்து நீங்கிறதுக்கு விரும்பவே இல்லை ஒரு நிமிஷம் கூட. அதனால நீ அவனை எழுப்ப மாட்டிக்கிற. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் எழுப்பு. நீ எழுப்புன அப்படின்னா நாங்கள் எங்களோட குறைகளையோ எங்களுக்கு என்ன வேணுங்கிறதையோ நாங்கள் கேட்டு நாங்களும் கண்ணனிடமிருந்து பெற முடியும், நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். கொஞ்சம் எழுப்பு அப்படிங்கிறது தான் இந்த பாடல். பஞ்சசயனம், முதல்ல இந்த பாடலை பார்த்தீங்கன்னா பஞ்சசயனத்தின் மேலேறின்னு வருது இல்லையா? உங்களுக்கு தெரியும் பஞ்சசயனம், பஞ்ச அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறது தெரியும். அது எப்படி ஏன் பஞ்சசயனம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 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 மெத்தை வந்து பஞ்சு, பட்டு, கம்பளம், மலர், தளிர் என்ற ஐந்து வகை பொருட்களால் ஆன படுக்கையாம். அதனால அதை பஞ்சசயனம்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுக்கு வந்து வெப்பம் வேணுங்கும் போது வெப்பமும் கொடுக்கக்கூடியது, குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது, இதில் உள்ள இதில் அமைந்திருக்கும் பொருட்கள். அதனால பஞ்சசயனம் அத்தனை பொருட்களை சேர்த்து செஞ்சுருக்காங்க. இத அழகு, வெண்மை, மென்மை, நறுமணம், குளிர்ச்சி ஆகிய ஐந்து சிறப்புகளை உடைய படுக்கை அப்படின்னு சொல்றது உண்டான். மேலும் பஞ்சசயனத்தின் மெத்தென்ற தன்மையினாலும் மேன்மையாலும் பக்கத்துல நப்பினை கூடவே நப்பினை அழகான நப்பினை உறைவதனாலும் கண்ணன் கண்விழிக்கலையோ அப்படின்னு ஆய்ச்சியருக்கு குரல் கொடுக்குறாங்க. அதாவது முதல்ல கண்ணனை எழுப்பி பார்த்து எழலை, அதனால அடுத்தது என்ன பண்ணுறாங்க, நட்பினை மூலமாக போராடி நம்ம கண்ணனை எப்படியாவது எழுப்பிடலாம் அப்படின்னு அமைந்த பாடல் தான் இந்த பாடல். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? யாப்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. மறக்காம கதைக்களம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.